வெல்கம் டு ஏஜே கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிக்கன் சவர்மா ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி பர்ஃபெக்டாக வீட்லேயே பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து போன்லெஸ்ஸாக சிக்கன் வாங்கிக்கிறணும். ஒரு இப்போ வந்து 300 கிராம் இருக்கும்னு நினைக்கிறேன், கால் கிலோலேருந்து 300 கிராம் இருக்கிற அளவுக்கு எடுத்துருக்கேன். நான் இன்றைக்கி செய்ய போகிறது 10 சவர்மா செய்ய போகிறேன். பெருஞ்சீரகம் 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கோங்க மிக்சியில். ஒரு சின்ன ஜீரகமும் அதே அளவுக்கு போட்டுக்கோங்க. 1-3 பச்சை மிளகாய், உரப்பு தேவையில்லாதவங்க 1-2 பச்சை மிளகாய் கூட போட்டுக்கலாம். கொஞ்சோண்டு மல்லி இலை, கொஞ்சம் புதினா ஃப்ளேவருக்காக. அடுத்து மிளகுத்தூள், இது மிளகுத்தூள் 1 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன். இப்போ அட்டைக்கிராம்பு பொடி கொஞ்சம் போட்டேன். அதுக்கடுத்து கொஞ்சம் லெமன், 1/2 ஸ்பூன் லெமன் போட்டு, மஞ்சள்தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டுட்டு தயிர் ஊற்றிக்கோங்க. தேவைப்பட்டால் மயோனிஸ் போட்டுக்கலாம். இப்போதைக்கு தயிர் போட்டு நான் ஊற வச்சுருக்கேன். சால்ட்டு போட்டுக்கோங்க தேவைக்கு. இப்போ இந்த சிக்கனில் போட்டு இதை மேரினேட் பண்ணிடலாம். இன்னும் 2 பொருள் போட வேண்டியிருக்கு, இதை மிக்ஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, முக்கியமான பொருள் வந்து அடுத்து உள்ளது தான், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இது வந்து வினிகர், வினிகர் வந்து ரொம்ப முக்கியம் இதில். வினிகர் 1 ஸ்பூன் ஊற்றிக்கோங்க, வெள்ளை வினிகர். அடுத்து இந்த சிக்கனை நல்லா ட்ரையாக பொறிச்சு எடுத்துக்கலாம். ஜூஸியாக இப்படி வெந்துக்கிட்டு இருக்கும், அடுத்து இந்த மாதிரி ட்ரையாக ஆயிடணும். இந்த மாதிரி நான் ஸ்டிக்கில் வச்சு பொறிச்சிங்கன்னா கடை எஃபெக்ட்லேயே அப்படி இருக்கும். இதை அதுக்கடுத்து குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து நமக்கு தேவை வந்து 1/4 கிலோ முட்டைக்கோஸ் எடுத்துருக்கேன், நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன கேரட் எடுத்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். கேரட் இதுக்கு மேலே ரொம்ப போட்டுற வேண்டாம். இதை போட்டு இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த சிக்கனை இதில் கலந்துக்கிறலாம். கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு, அடுத்து ரொம்ப 2 முக்கியமான பொருள் இருக்குது இந்த சவர்மாக்கு. அது என்னென்னா, மயோனிஸும் உப்பூசும் தான். இந்த மயோனிஸ் வந்து ஹோம் மேட் பண்ணது தான். இது எப்படி பண்ணுறதுன்றதை அடுத்த வீடியோக்குள்ளே கண்டினியூஸாக சொல்கிறேன். ஒரேடியாக இதுவே போட்டோம்னா ரொம்ப லென்த் ஆகிடும். இப்போ இதுவே ரொம்ப கட்டி பண்ணியிருக்கேன். இது மாதிரி நல்லா ஜூஸியாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, ட்ரையாக மிக்ஸ் பண்ணிட வேண்டாம். நல்லா இந்த மாதிரி ஜூஸியாக மிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்துக்கிறலாம். அடுத்து நம்ம இந்த குப்பூஸில் வந்து பட்டர் ஷீட் வச்சு குப்பூஸ் எடுத்துருக்கேன். இது வந்து நான் பக்கத்தில் ஒரு பேக்கரியில் சொல்லி வாங்கியிருக்கேன், அவங்க சவர்மா ப்ரெட் சப்ளை பண்ணுறவங்க. கிடைச்சா இப்படியே வாங்கிக்கோங்க, வீட்டில் செய்ய கஷ்டம்தான் கொஞ்சம். இது கொஞ்சம் பெரிய ப்ராசஸ், கஷ்டம்னு இல்லை. அடுத்து தேவைப்பட்ட நான் அந்த குப்பூஸ் வீடியோவும் போட்டு விட்றேன். இந்த மாதிரி இதில் மயோனிஸை அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஃபில்லிங்கை வச்சு ரோல் பண்ணிக்கல வேண்டியதான் எல்லாம். இது வந்து 3 நாளுக்குள்ளே யூஸ் பண்ணணும் இவங்க பேக்கரியில் வாங்குறத, இல்லைனா வெடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மாதிரி ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாயிடும். இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் வந்து வெளியில் ஒரு ஆள் கொடுக்க போகிறேன் கொண்டு போய், அதனால் இந்த பட்டர் ஷீட் வச்சு ரோல் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைன்னா இந்த பட்டர் ஷீட்லாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ரோல் பண்ணி ஒன்று ஒன்றா ரோல் பண்ணி எல்லாத்தையும் எடுத்துக்கிற வேண்டியதான். எனக்கு வந்து இந்த சவர்மா வந்து 10 செய்கிறதுக்கு வந்து 250 தான் ஆயிருக்கு எல்லாமே சேர்த்து. ஆனால் கடையில் வாங்கினா 800 ரூபா வரும் இந்த 10 சவர்மாக்கு, மீடியமாக வச்சாலும். இந்த டேஸ்ட்டில் கிடைக்குமானு சொல்ல, இது செம டேஸ்ட்டாக இருக்குது. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள், ரொம்ப ஈஸி. மயோனிஸும் ரொம்ப ஈஸி. மயோனிஸ் கடையிலே வாங்க வேண்டாம், தனியாக ஒரு வீடியோ போடுறேன். அடுத்து எல்லா சவர்மா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிட்டு பாருங்கள். இதுக்கு வந்து சவர்மாக்கு வந்து ஒரு சலாட் இருக்குது, அந்த மயோனிஸ் பண்ணும்போது அதிகம் சேர்த்து உங்களுக்கு ஆட் பண்ணி விட்டுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.